கரண்ட்டாக ஆப்பிள் செல் பண்ணுற ஐஃபோன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் எஸ்சி, ஐஃபோன் எக்ஸ்ஆர், ஐஃபோன் 11, ஐஃபோன் 12, ஐஃபோன் 12 ப்ரோ அண்ட் ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸ். ஸோ இந்த ஃபோனில் ஒரு ஒரு மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்குது. இந்த எல்லா ஃபீச்சர்ஸுமே எல்லாருக்குமே தேவைப்படல. நிறைய பேருக்கு நிறைய ஃபோனில் இருக்க ஃபீச்சர்ஸ் தேவைப்படாது, யூஸே பண்ண மாட்டீங்க. ஸோ நமக்கு தேவையான ஐஃபோன் எது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் நம்ம ஒரு ஒரு ஐஃபோனோட வேல்யூ ஃபார் மணி, பர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறம் ஃபன் ஃபேக்டர் டு யூஸ் அப்படின்றத பற்றி எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஐ ஆம் சூர்யா, வெல்கம் டு ஆப்பிள் அட்வைஸ். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஐஃபோன் எஸ்சி பற்றி பார்த்துடலாம். ஐஃபோன் எஸ்சி பார்த்திங்கன்னா ஐஃபோன் 8 பில்ட்லேயே அவங்க ஆப்பிளோட A13 பயானிக் சிப்செட் தந்திருக்காங்க. அது வந்து ஐஃபோன் 11 ப்ராசஸர். ஸோ இதோட ப்ராசஸர் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருந்தாலும் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு 4.7 inch ஃபோன் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் சைஸ் வந்து ரொம்பவே சின்னதாக இருக்கும். இந்த ஃபோன் யார் யார் யூஸ் பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன்லேயும் பப்ஜி அந்த மாதிரி பெரிய பெரிய கேம்ஸ்லாம் விளாட்லாம். இருந்தாலும் இந்த ஃபோனில் வந்து பெருசாக ஸ்க்ரீன் இல்லாதனால ரொம்பவே டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். காம்பாக்டாக ஃபோன் வேணுன்றவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பேரண்ட்ஸ் நிறைய பேர் வந்து வெறும் ஃபோன் மட்டும் தான் பேசுவாங்க, லைட்டாக வாட்ஸ்அப் பார்ப்பாங்க, அவங்க பெருசாக யூடியூபோ மல்டிமீடியா கன்செப்ஷன் இல்லாதவங்க. கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோன் வாங்கி கொடுக்கலாம். கண்டிப்பாக பேட்டரி லைஃபும் அவங்களுக்கு இது போதுமானதாக இருக்கும். இந்த ஐஃபோன் பார்த்தீங்கன்னா 40,000 rupees ஆப்பிள் அவங்களோட அஃபிஷியல் ப்ரைஸ். பட் நான் நிறைய வாட்டி ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 26,000 rupeesக்கு பார்த்துருக்கேன். ஸோ சேலில் வந்து வாங்கிறது மட்டும் தான் இதை வந்து ஒரு நல்ல சாய்ஸ். இல்லைனா இந்த ஃபோன் அவாய்ட் பண்ணுறேங்க. நம்ம லிஸ்ட்டில் வேறு நிறைய ஃபோன்ஸ் இருக்குது, அந்த ஃபோனை பற்றி பார்ப்போம். ஸோ சேலில் 26,000 இதை வாங்கினீங்கன்னா இதோட வேல்யூ ஃபார் மணி பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு 4 star தருவேன். அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் A13 பயானிக் சிப்செட் இருக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தாலும் இதில் கொடுத்துருக்க டிஸ்பிளே சைஸ் வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் கம்மி பண்ணுது. அதனால் இதுக்கு வந்து நான் ஒரு 3.5 ரேட்டிங் தரேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா இதோட ஃபன் ஃபேக்டர் டு யூஸ், காம்பேக்டாக இருக்கனால இதுக்கு ஒரு 3 தரேன். இப்போ ஃபன் ஃபேக்டர் அப்படின்னு நான் சொல்கிறது என்னென்னா இந்த ஃபோன் யூஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் பற்றி பேசுகிறேன். ஸோ ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ்னும் போது விலை ஏற ஏற தான் உங்களுக்கு வந்து அது அதிகமாகும். 12 Pro Max பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபன் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே 5 star கொடுத்தாகணும். ஏன்னா அது ஹோல்ட் பண்ணுறதுலேருந்து யூஸ் பண்ணுறது எல்லாமே சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற ஃபோன் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் எக்ஸ்ஆர். ஐஃபோன் எக்ஸ்ஆர் தான் எல்லாருமே யோசிக்க வேண்டிய ஃபோன். இந்த ஃபோன்லேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஐஃபோன் எக்ஸ்ஆர் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 11 போலவே உங்களுக்கு அதே ஸ்க்ரீன் தந்துருவாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேமரா தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் A12 பயானிக் சிப்செட். இந்த A12 பயானிக் சிப்செட்டே ஒரு போதுமான சிப்செட். இப்போ iOS 15 ரீசெண்டாக லான்ச் ஆயிருக்கு. அந்த iOSல மோஸ்ட் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் ஐஃபோன் எக்ஸ்ஆரில் எடுக்கும். அப்புறம் பெரிய பெரிய யூடியூபர், கேம் விளாட்ற யூடியூபர் எல்லாமே வந்து ஐஃபோன் எக்ஸ்ஆர் வச்சு ஸ்ட்ரீம் பண்ணினே கேம் விளாட்றாங்க. ஐஃபோன் எக்ஸ்ஆரில் கொடுக்குற டிஸ்பிளேவும் 11 கொடுக்குறதுக்கு சேம் டிஸ்பிளே. எக்ஸ்ட்ராவாக ஐஃபோன் 11 சில ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 45,000 ஆப்பிள் அஃபிஷியலாக சேல் பண்ணுறாங்க. பட் நிறைய சேலில் 37,000 rupeesக்கு விற்கிறாங்க. ஸோ அதனால தான் நான் முன்னே சொல்லியிருந்தா ஐஃபோன் எஸ்சிக்கு பதிலாக இந்த ஃபோனே நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். இதில் பெரிய ஸ்க்ரீன் கிடைக்கும், நல்ல பேட்டரியும் கிடைக்கும். பேட்டரி பர்ஃபார்மன்ஸும் ஐஃபோன் எக்ஸ்ஆரில் சூப்பராகவே இருக்கும். இதனால் நீங்கள் மினிமம் ஒரு ஐஃபோன் எக்ஸ்ஆர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் உங்களுக்கு ஃபுல் ஐஃபோன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குனே சொல்லுவேன். ஸோ ஐஃபோன் எக்ஸ்ஆர் பார்த்தீங்கன்னா வேல்யூ ஃபார் மணி வந்து கண்டிப்பாக 4 out of 5 கொடுக்கலாம். ஏன்னா இது அவ்வளோ சூப்பர். 37,000 rupeesக்கு உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். நீங்கள் கேமு எல்லாமே உங்களுக்கு நீங்கள் நல்லாவே பண்ணலாம். ஸோ இது நல்லாயிருக்கும். ஒரே ஒரு ட்ராபேக் வந்து LCD ஸ்க்ரீன் டிஸ்பிளே, அது மட்டும் கொஞ்சம் பழசாக தெரியும். பட் நீங்கள் ஐஃபோன் 11 போனாலும் LCD தான் கிடைக்கும். நம்ம அதை பற்றி பேசுவோம். ஐஃபோன் எக்ஸ்ஆரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 3.5 star வச்சுக்கலாம். ஏன்னா இதில் கொடுத்துருக்க பர்ஃபார்மன்ஸே மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு போதும். இதுக்கு மேலே ஒரு பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக தேவையில்லை. உங்களுக்கு இதிலே வந்து உங்களுக்கு தேவையான எல்லாமே நீடு எல்லாமே இது வேணும். மேபி நீங்கள் வந்து ஒரு வீடியோ எடிட்டிங்கோ இல்லை ரொம்ப இன்டென்ஸ் கேம் விளாட போகிறீங்கன்னா அடுத்த ஃபோன் ட்ரை பண்ணலாம். அது 99% ஆஃப் த பீப்புளுக்கு அது ரெக்குயர்மெண்ட்டாக இருக்காது. இதில் கொடுத்துருக்க கேமரா மட்டும் 1 camera தான். பட் இருந்தாலும் போர்ட்ரேட் மோட்ஸில் ஃபோட்டோ எடுக்கலாம். பட் 2 camera இருக்க மாதிரி வராது. சாஃப்ட்வேர் மூலமாக தான் இதை பிளர் பண்ணுறாங்க. ஐஃபோன் எக்ஸ்ஆர் வரைக்கும் நான் வாங்க வந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் காசு போட்டால் ஐஃபோன் 11 கிடைக்கும். ஸோ ஐஃபோன் எக்ஸ்ஆரோட ப்ரைஸ் நான் முன்னவே சொல்லியிருந்த போல் 45,000 அவங்க விற்கிறாங்க, 37K கிடையாது. ஐஃபோன் 11 பார்த்தீங்கன்னா 55K ஆப்பிளில் விற்கிறாங்க. பட் நான் 45K பல சேலில் பார்த்துருக்கிறேன். நான் வாங்கின ஃபோனே பார்த்தீங்கன்னா 46,000 rupees தான். ஸோ ஐஃபோன் 11 பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு பை. நீங்கள் வந்து பட்ஜெட் எல்லாமே இது பண்ணுறீங்கன்னா ஸோ 37 45 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 8K டிஃப்ரென்ஸ் இருக்கும். உங்களால் 8K உங்கள் பட்ஜெட்டை ரைஸ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஐஃபோன் 11 வாங்கலாம். ஐஃபோன் 11 எக்ஸ்ட்ரா கிடைக்கிறது பின்னாடி வந்து 2 camera வந்துடும். அதுக்கப்புறம் நைட் விஷனில் ஃபோட்டோஸ் செம்மையாக எடுக்கலாம். வைஃபை 6 உண்டு, ப்ளஸ் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் பிகாஸ் அடுத்த லெவல் சிப் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் A13 பயானிக் சிப் கொடுத்துட்டாங்க. இது வந்து A12 விட நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே யோசிச்சிங்கன்னா
ஐஃபோன் 11 வந்து ஒரு பெஸ்ட் பையாக இருக்கும் இப்போ 2021ல. இந்த ஐஃபோன் 11ஓட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் 4 out of 5 கொடுத்துருவேன். ஏன்னா நீங்கள் 12லாம் பின்னாடி இருக்குது, அதுக்கு தான் நான் நிறைய கொடுத்தாகணும். வேல்யூ ஃபார் மணி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் தான் இருக்கிறதுலே அதிகம் நான் சொல்லுவேன். 45,000 உங்களுக்கு ஐஃபோன் 11 கிடைக்கும் போது இதோட வேல்யூ ஃபார் மணி வந்து 4.5 out of 5 சொல்லிடலாம். ஸோ அவ்வளோ சூப்பரான வேல்யூ ஃபார் மணி ஃபோனு. ஃபன் டு யூஸ் ஃபார் ஐஃபோன் எக்ஸ்ஆர் பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 கொடுத்தா இதோட ஃபன் டு யூஸ் வந்து ஒரு 4 கொடுக்கலாம். நான் சொன்ன போல் ஃபோனோட விலை ஏற ஏற ஃபன் டு யூஸ் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த ஃபோன் எல்லாமே ஏறினே இருக்கும். ஐஃபோன் 12 போயிடலாம். ஐஃபோன் 12 பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், 80,000. இதுக்கு நடுவில் ஐஃபோன் 12 மினின்ற ஒரு ஃபோன் ஆப்பிள் விற்கிறாங்க, பட் அதை யாரும் வாங்க வேணாம் அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா அதில் பேட்டரி வந்து ரொம்பவே கம்மி. நீங்கள் ஒரு 70,000 கொடுத்து ஒரு ஃபோன் வாங்கிட்டு பேட்டரி வந்து நல்லா இல்லைனா நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஃபோன் பற்றி நான் பேசலை. ஐஃபோன் 12 இருக்க எல்லாமே இருக்குது, அதுலேயும் பேட்டரி மட்டும் சின்ன சைஸ் பேட்டரி. ஸோ கொஞ்சம் காசு சேர்த்து ஐஃபோன் 12 தான் நீங்கள் வாங்கியே ஆகணும். ஐஃபோன் 12 பார்த்தீங்கன்னா 80,000 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் மேஜராக அவங்க என்ன இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா அதில் கொடுத்துருக்க டிஸ்பிளே தான். அந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓலெட் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஸோ மல்டிமீடியா கன்செப்ஷன் அப்படின்றவங்க, நான் நிறைய வீடியோ பார்ப்பேன், எனக்கு வீடியோ தான் முக்கியம், கிளாரிட்டி தான் முக்கியம், ஸ்க்ரீன் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த 20-25,000 எக்ஸ்ட்ரா கொடுத்து கண்டிப்பாக ஐஃபோன் 12 வாங்க. 12 பார்த்தீங்கன்னா 80,000, பட் நிறைய சேல் டைமில் நார்மல் டைம்லேயே வந்து நிறைய ஆஃபர்ஸ் போட்டு இப்போ 70K கேட்குறாங்க. ஸோ அந்த 25,000 நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மேக் சேஃப் சார்ஜர் கிடைக்கும், அதுக்கப்புறம் 5G கிடைக்கும். இந்தியாவில் 5G வந்துன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். டிசைனே பார்த்தீங்கன்னா ஓவராலாக அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க, ஸ்கொயர் எட்ஜஸ் கொடுத்துருக்காங்க, ஹோல்ட் பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் ஐஃபோன் 12 கிடைக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க. அந்த பர்ஃபார்மன்ஸ் நோட்டபுளாக அப்படி கேட்டிங்கன்னா நீங்கள் 11ம் 12ம் பக்கத்து பக்கத்தில் வச்சு பார்த்தாலே உங்களுக்கு நிறையா பர்ஃபார்மன்ஸ் தெரியாது. நீங்கள் வந்து ஒரு வேறு லெவல் கேமோ இல்லை வேறு லெவல் எடிட்டிங் ஆப்போ யூஸ் பண்ணும் போது தான் வந்து உங்களுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் தெரியும். அந்த பர்ஃபார்மன்ஸ் 99% பீப்புளுக்கு தேவையில்லை. 11 வாங்கினாலும் சரி 12 வாங்கினாலும் சரி ரெண்டுமே ஸ்மூத்தாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா iOS-ஓட ஆப்டிமைசேஷன் அப்படி பண்ணியிருக்காங்க ஆப்பிள். ஐஃபோன் 12-ஓட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து 4.5 தருவேன். வேல்யூ ஃபார் மணி வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 3.5 தான் நான் தருவேன். கடைசியாக ஃபன் ஃபேக்டர் டு யூஸ் அப்படி பார்த்தீங்கன்னா ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் 4.5 தரலாம். ஸோ இதுக்கு மேலே இருக்கிற ஐஃபோன் 12 ப்ரோ அண்ட் ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸ் ரெண்டுமே இந்தியாவில் வாங்குறது வேஸ்ட்டுன்னே நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து யூஎஸில் விட இந்தியாவில் பல மடங்கு அதிகமாக விற்கிறாங்க, லைக் நிறைய காசு அதிகம். ஸோ முடிஞ்சால் நீங்கள் ஃபாரினில் வாங்க ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா இந்தியாவில் வாங்குறது நாட் அட்வைசபிள். பட் உங்கள்கிட்ட காசு பற்றி கவலையே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஃபோனில் எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு பின்னாடி கேமராஸ் தராங்க, ரேம் வந்து அதிகமாக இருக்கும், ஸோ ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் ஒரு 4.8 தந்துருவேன். வேல்யூ ஃபார் மணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்தியாவில் வேல்யூ ஃபார் மணி வந்து 3 நான் சொல்லுவேன், 3 விட கம்மி தான் நான் சொல்லுவேன். ஸோ ரொம்பவே வந்து ஐஃபோன் 12 ப்ரோவும் ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸும் வேல்யூ ஃபார் மணியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற காசுக்கு இது எவ்வளோ ஒர்த் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது இந்த 3 ஐஃபோன் 11 வாங்கிக்கலாம், ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸ் வாங்கிறதுக்கு வாங்க வேணா சொல்ல, காசு இருந்தால் கண்டிப்பாக போய் வாங்குங்க. பட் வேல்யூ ஃபார் மணி வந்து இது கொஞ்சம் ஸ்லைட்டாக 3 வச்சுக்கலாம். மற்றபடி ஃபன் டு யூஸ் வந்து நீங்கள் 4.9 அந்த அளவு வச்சுக்கலாம். அவ்வளோ சூப்பராக ப்ரீமியமாக இருக்கும் யூஸ் பண்ண. இதில் இருக்கிறதுலே சூப்பராக இருக்கிறது பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண வந்து ஐஃபோன் 12 ப்ரோ 12 ப்ரோ மேக்ஸ் தான். 12 ப்ரோ மேக்ஸில் கொடுக்குற பேட்டரி வந்து 1 டே ஃபுல்லாக நிற்கும், உங்களால் வந்து அதை கரைக்கவே முடியாது அந்தளவு பேட்டரி நிற்கும். ஸோ ஃபன் டு யூஸ் பார்த்தீங்கன்னா காசு அதிகமாக ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸு எல்லாமே ஐஃபோனில் ஏறும். பட் நமக்கு தேவையானது என்ன, இப்போ நான் வந்து நார்மலாக டிஸ்பிளேயில் வந்து பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன். நான் ஆனால் கேமிங் வந்து டெய்லி ஒரு 2 hours கேமிங் விளையாடுவேன், அதுக்கப்புறம் ஃபோனில் வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து ஐஃபோன் 11 போதுமானதுன்னு நான் நினச்சேன், அதனால் நான் ஐஃபோன் 11 வாங்கினேன். ஸோ நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எது யூஸோ அதுக்கேற்ற காசு அதை யோசித்து நீங்கள் வாங்குங்க. 12 தான் வாங்கணும், லேட்டஸ்ட்டு ஃபோன் தான் வாங்கணும்னு நினைக்காதீங்க. நம்ம யூஸ்க்கு ஏற்ற ஃபோனை வாங்கினீங்கன்னா நம்ம காசு கரெக்டாக செலவு பண்ணியிருக்கோன்ற சந்தோஷம் வரும், அதுவே போதும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆப்பிள் அட்வைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஆல்சோ ஃபாலோ மீ ஆன் இன்ஸ்டாகிராம் @apple_advice_தமிழ். See you.